उतरे। என்ன கேப்டன் எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன் சார். செக்யூரிட்டி பக்கா சார். மதவி ஒரு நாலு நாள் ரெஸ்ட் எடுத்து போலாம்னு வந்திருக்கேன். வழக்கம் போல சாப்பாட்டை ரூமுக்கு வெளிய வச்சிரு. வேணுங்கற போது நான் எடுத்துக்கறேன். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. கேப்டன் மதவிக்கு எப்ப கல்யாணம்? நடக்கும் சார். நடக்கும். கல்யாணம் நடக்கும். நீ செத்தாலே என்ன கல்யாணம் நடக்கும்? கோவிச்சுக்காத மோளே. ஓ மொற மாப்பிள புலி வேஷம் பூதலிங்கம் வருவா. அவ வந்த உடனே கல்யாணம். சின்ன பிராயத்திலே புத்தி கெட்டு போய் புலிவேஷம் போட்டு இந்த ஊரை விட்டு ஓடனவன் அவன் எப்ப வரும்? எந்த கல்யாணம் எப்ப நடக்கும்? எந்த குருவாயிரப்பா? என்னடா ஏயா, ரெண்டு மணி நேரமா இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கற, கழுத்து சுளிக்குதுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. தம்பி உன கழுத்து வலிங்கல, நெஞ்ச தொட்டு சொல்லு. சரி வலிக்குது விடு. நம்ம ஏன் இப்படி நிக்கிறோம்? உள்ள போயிருக்கான், எப்ப எப்படி வெளியே வருவான் தெரிஞ்சுக்கவேணா? உனக்கு இவ்வளவு தானே தெரியணும்? நான் கேட்டு சொல்லிடுறேன். டே இர்ரா பைத்தியம். மாறி நிக்கிறோம். சாரி நான் ரோட்ல நிக்கிறது. நாம எப்படி நின்னா இவனுக்கு என்ன? என்னமோ மாறி நின்னுறானே, இவன் யார் சொல்றதுக்கு? சொல்றது கேட்டா மாறி நின்னுலாம்ரியா? தம்பி இப்படி வா. டேய் நம்ம கைய பாத்தியா? பார்த்தனே. அதுல ஆறு மோதிரம். வளராத ஒரே ஒரு மோதிரம் தான் இருந்துச்சு. முட்டாள், ஆறு நீ எழுத்து போட்ட மோதிரம்டா. அதனால ராஜசேகர் நீ என்ன பண்ணி அரண்டவங்க கண்ணு இருண்டதெல்லாம் பேன்ற மாதிரி எல்லாரையும் ராஜசேகர்ன்ற? இவன் தாடி எல்லாம் வச்சிருந்தானே. எனக்கு நம்பிக்கை இல்ல. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க அந்த மிலிட்டரி காரன் புலி வேஷ பூதலிங்கத்தை எதிர்பார்க்கிறான். இது யாருக்கு புலி வேஷம் போடுறது? அதானே யாரு போ? புலி அடிச்சு விரட்டி இருக்கானு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன விளக்குமாறு? நான் காசாடு. தமிழ் அப்பனுக்கும் கேரள அம்மைக்கும் பிறந்தவளான எனக்கு இ விளக்குமாறே மதி. ஐயோ ஐயா, புலி கண்ணாடி போட்டிருக்க. அறிவிட்ட மாமா, நான் புலி இல்ல, உன் பாப்பிள. புலி வேஷ பூதலிங்கம். நல்ல ஐடியா சார். புலி வேஷம் போட்டு உங்க தம்பியை சேர்த்து விட்டீங்களே, எதுக்காக சார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சரி இப்ப நான் குளிக்கிறமா நீங்க குளிக்கிறீங்களா? நீங்க குளிங்க சார், நீங்க குளிங்க. ரைட். காக்கா காக்கா கனகவேல் காக்கா. நோக்க நோக்க நொடி நோக்க. நடுங்க நடுங்க, உடம்பெல்லாம் நடுங்க. எத்தனை தவசமாயி? தாத்தாக்கு தவசாயி, பாட்டிக்கு தவசாயி, முள்ளு பாட்டிக்கு நாளை குடுக்குறோம். இத்தனை தவசம் ஆயிட்டு நீங்க எவ்வளவு இருந்தோம்? அத்த கேக்குறேனே, அது ஒரு பெரிய கதை. என்ன துண்ட கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் குளிங்க. அட போங்க சார்னா போங்க. ஐயோ ஏ சார், குளிக்க மாட்டீங்க? டைம் ஆகுது இல்ல, குளிய சார். நீங்க குளிக்கிறீங்களா, நான் வந்து குளிப்பாட்டி விட்டுமா? சொல்லிக்கிட்ட வசந்தி, நீ என்னை ஏமாத்தினால உங்க மூக்கு காட்டி கொடுத்துருமே, உன் முகம் எனக்கு மனப்பாடும். இப்படி ஹோஸ் பைப்ல உனக்கு தண்ணி காட்டணும்னு வளர தலையெழுத்து. வளர்ந்தப்புறம் வளர ஆசையம்.
மாதவி என்ன சேட்டா பயங்கர சேட்டா ஒண்ணு இல்ல மாதவி உங்க முதலாளி ராஜசேகரர் காசு சேகரர் சரி அவர் என்ன தொழில் பாக்குறாரு ஒண்ணு இல்ல ஒரு நல்ல வேலையெல்லாம் கிடைக்குமோன்னு நீங்களுக்கோ எனக்கு என்ன வேலை நான் இப்படியே சந்தோஷமா உங்களுக்கு தண்ணி காட்டுன்னு இருந்துருவேன் எனக்கு ஒண்ணு இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாவம் கல்யாணமானவன் வேலை இல்லாம திண்டாடுறான் அந்த ஜோடியில யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட போதும் இவிட வேலை இல்ல பின்னே ஆ கேட்டு விட்டு லில்லின்ட வீட்டுல வேலை உண்டு அவட பரஞ்சு வேலைக்காரியா செய்து விடும் அம்மே வேலைக்கு ஆளு வேணும்னு பரஞ்சுல்லே இதா பழக்கங்க என்ன பேரு எந்த ஊரு என் பேரு செல்லம் என் பேரு செல்லம் ஊரு திருநெல்வேலி பக்கம் இன்னைக்கே வேலையில் சேர்ந்துக்க இங்கே தங்கிக்கலாம் நான் இவங்களோட தங்கிக்கிறேங்க சரி சம்பளம் என்னன்னு பேசிக்க வேலை என்னன்னு கம்மி வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யணும் செய்வேனுங்க வரும் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கறது ஏய் யாரேன்னு கேக்குறேல்ல நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல எனக்கு தூரத்து உறவுங்க வேலை தேடிட்டு வந்திருக்காரு ஓ ஐ see அவனுக்கு நான் வேலை குடுக்குறேன் போய் கூட்டிட்டு வா ஏய் கூட்டிட்டு வந்தானு சொன்னேன் ஆ ஏய் என்ன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வா நல்ல அழகா டிரஸ் மாத்திக்கிறேன் போ நெஞ்ச பாருங்க பாண்டியன் உனக்கு என்னென்ன எக்சர்சைஸ் செய்ய தெரியும் தண்டாளுவீங்க பஸ்கி தெரியுங்க கரலா சத்துவேன் கிட்டத்தட்ட எல்லாமே செய்வேனுங்க செக்ஸ் தெரியுமா என்ன அப்படி பாக்குற செக்ஸும் ஒரு எக்சர்சைஸ் தான் உனக்கு தெரியுமா செக்ஸ் என்ன தெரியாதா இன்னைக்கு சாயந்தரம் நாம பீச்சுக்கு போவோம் அங்க நான் சொல்லித்தரேன் என்ன கிளியிற சத்தம் கேக்குது நான் தான் கிழிக்கிறேன் என் துண்டை ஏன் கிழிக்கிற அவளை கிழிக்க முடியல அதனாலதான் உங்க துண்டை கிழிக்கிறேன் நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன் சரிவா வந்த அனுபவி குளிக்கின்ற நிலவுக்கு முதுகினில் அரிக்கிது கை தொடு தேகம் உருவியதே ஆடை உருவியதே நீரும் சூடியேறும் வழி ஒன்றும் தெரியல வயசுக்கு வரவில்லை நானடி குளிப்பது நீ அடி குளிர்வது எனக்கடியே நடி
தேகம் மறந்துருச்சே, நீச்சல் மறந்துருச்சே, கூச்சமாகி போச்சு, வழி ஒன்றும் தெரியல, வயசுக்கு வரவில்லை நானடி. குளிப்பது நீயடி, குளிர்வது எனக்கடியே நடி. புது ரசம் அடைக்குது, பழரசம் கொதிக்குது, பாரடி. தேகம் மறந்துருச்சே, நீச்சல் மறந்துருச்சே, கூச்சமாகி போச்சு, வழி ஒன்றும் தெரியல, வயசுக்கு வரதில்லை நானடி. குளிப்பது நீ அடி, குளிர்வது எனக்கடியே நடி. ஐயோ இருக்கிற வேட்டிய கொடுத்துட்டு தவிப்பது பாவமே. வழி ஒன்றும் தெரியல, வயசுக்கு வரவில்லை நானடி. குளிப்பது நீ அடி, குளிர்வது எனக்கடியே நடி. வழி ஒன்றும் தெரியல, வயசுக்கு வரவில்லை நானடி. ஐயோ ஐயோ ஐயோ, ஒண்ணுமே இல்லையா மச்சான்.
என்ன தடி பிடிக்கிறேன். அது இப்ப வேலை செய்யாதடா, 70 வயசுக்கு பின்னால வேலை செய்யும். அதுக்குள்ள உனக்கு சங்கோஜிடுவானுங்க, தண்டனை கா தண்டனை கா தூக்கிடுவானுங்க. இந்த மரத்துல உன்னை கட்டி வச்சு ஓ நண்பன் இருக்கிறாரே குடுமி, அதான் குத்தமல்லி கட்டு, அவ வந்த பிறகு பேசிக்கும். ஏமா போய் கயிறு எடுத்துட்டு வா. கயிறு பீச்ல இருந்து ஒண்ணும் தெரியாத எங்க அத்தானே கழுகு குத்துற மாதிரி குத்திட்டு போயிட்டாலே அந்த லில்லி கடங்காரி என்ன செய்ய போறாளோ. உங்க அப்பா ராபர்ட் எப்ப வருவாரு? இல்ல ஒரே பதட்டமா இருக்கு, சரியா கவனம் செலுத்த முடியல. அவரு எஸ்டேட் போயிருக்காரு, எப்ப வேணா வருவாரு சொல்ல முடியாது. ஆமா இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்களே ராஜசேகர், அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன நீ இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? லில்லி லில்லி டார்லிங், லில்லி வேர் ஆர் யூ லில்லி டார்லிங்? ஆ கமிங் டார்லிங. லில்லி ஆ கமிங். ஹாய் டார்லிங. ஏய் இவ்வளவு லேட் டார்லிங்? பாத்ரூம்ல இருந்தேன். நான் கூட பாத்ரூம் போறோம். ஆ டார்லிங் பாத்ரூம்ல. பாத்ரூம்ல என்ன? ஒண்ணும் இல்ல. யார் அந்த இடியட் குளிக்கும்போது உள்ள வருது? சாரி. யார் அது? என்னோட ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ எனக்கு அவசரம். நான் சொன்னல்ல பாத்ரூம்ல ஃப்ரெண்ட் இருக்கானே. ஐ அம் சாரி. பை தி வே நான் துபாய் போறேன், இமிடியேட்டா போறேன், வரதுக்கு 10 நாள் ஆகும். ஜாக்கிரதே. ஓகே ஹேப்பி ஜர்னி. थैंक यू. பை. ஆ பை பை. ஓ ஏய் உனக்கு குடுமி இருந்தது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா, பொம்பளை மாதிரி நடிச்சு ராபர்ட்டே ஏமாத்திட்டியே. ராபர்ட் ஆட்டி வைக்கிற பொம்மைனா ஆண்மாடியே படவிடாம இங்க அடிமை மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் அந்த கழவன். நீங்க யாரு? நான் ஒரு லாயர், ஊர் மெட்ராஸ். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராஜசேகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். ராபர்ட்டும் ராஜசேகரும் ஒரே ஆள் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ராஜசேகரை கைதி போட்ட நீ உதவி செஞ்சேன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எனக்கும் வந்த காரியம் முடியும். விடுதலை கிடைக்கும் ஆனா மறுவாழ்வு கிடைக்குமா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மறுவாழ்வு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ராபர்ட்ட பத்தின எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கறேன். என்ன உண்மைகள்? ராபர்ட் கள்ள நோட் அடிக்கிறான், அதுவும் இந்த நாட்டு நோட்டு இல்ல இன்டர்நேஷனல் கரன்சி. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த வீட்டுலதான் இருக்கு. அது இருக்கிற இடம் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த இடத்த உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். தேங்க்யூ. வாங்க. Oh, 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 oh
துபாய் போனவே இங்க எப்படி இருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? பாத்ரூம்ல ஓ ஃப்ரெண்ட் பிரேமா இருக்கான்னு நீ சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. எவ்வளவு தூரம் நீ போறேன்னு பாக்குறதுக்காக தான் இங்க காத்திருந்தேன். வெல் டன் லிலி, உன்னை இத்தனை வருஷம் வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியோட நடந்துகிட்டேன். ஆல் ரைட், என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே நாம நண்பர்களாவே பிரிவோம். என்ன என்ன சொல்ற? என்ன ஏய், யூ ராஸ்கல், ஹேண்ட்ஸ் அப். உன்னை இப்பவே நாய் சொல்ற மாதிரி என்னால சுட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி சுட்டேன உனக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதனால மரியாதையா உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்கப்படுறேன். உட்காருங்க சார், உட்கார. மகளுக்கு ஹார்ட் வீக், அவளை ரொம்ப ஜாகிரதையா வளர்த்துட்டு வரேன்னு எங்கிட்ட ராபர்ட் அடிக்கடி சொல்லுவானே. இப்ப அவன் அமெரிக்கா போயிருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. இந்த துக்ககரமான செய்தியை அவனுக்கு நான் தான் போன் பண்ணி சொல்லணும். நடிக்கிறான் சார், நடிக்கிறான் சார். இப்பதான் சார் இவனை கட்டுப்பட்டு நான் வந்தேன். எப்படியோ தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்து நிக்கிறான் சார். நீங்க வேணா அந்த இரும்பு பீரவ திறந்து பாருங்க சார், அதுல கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான பிளாக் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட லில்லியே சொன்ன, நீங்க திறந்து பாருங்க பிளீஸ். சார் அவனை கேட்காதீங்க சார், வேணாம் தான் சொல்லுவா. சின்ன பையன் சொல்றான், நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் போங்க. ஏற்பாடு நடந்தது கடைசியில தோல்வியோட அவமானப்பட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ராஜசேகர பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல அந்த ஆள் ஒரு பெரிய மனுஷன். அவன் பைக்குள்ள கரன்சி மட்டும் இல்ல, கவர்மெண்டே இருக்கு. தகுந்த ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். நீங்களும் அப்படி பேசுறேன், எப்படி அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியாத? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் குமார். அந்த பொண்ணு லில்லி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கான்னு கேரளால இருந்து ரிப்போர்ட் வந்துருக்கு. அங்கேயும் பணத்தை வச்சு விளையாடி இருக்கான். ஓகே அண்ணா, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அவன் ஆதாரத்தோட குற்றவாளி நிரூபிச்சு அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கவர்மெண்ட்டை வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன்.
இது ராஜசேகர் வீடு. உள்ள யார் வராங்க போறாங்கங்கறத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா விஷயம் என்னன்னு புரிஞ்சிரும். சார் ஐய வாங்க அம்மா வாங்க ஜோஷம் பாக்குது ஜோஷம் பாக்குது ஐய வாங்க அம்மா வாங்க ஜோஷம் பாக்குது. என்ன மனதில் இருப்பவன் ஒரு இளைஞன். அவனோ அழகன் மன்மதன். அவன் பெயர் பாலு குமார் என்னும் வக்கீல். ஐயோ கரெக்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? ரேக சொல்லுது ரேக சொல்லுது. நாங்க ரெண்டு பேரும் நினைச்சிருக்கிற காரியம் முடிஞ்ச உடனே. குமார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். குமாரா? வசந்தி டேய் சொல்லக்கூடாது, பாஷை மாறி போச்சுன்னு. வசந்தி 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 வசந்தி, இந்த ராஜசேகரை கண்காணிக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்தோம். உன்னை பார்த்ததும் விளையாட்டோம். ராஜசேகர் வீட்ல இருந்து சாமியார் பசங்க வெளில போறானுங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ குமார் கூட இங்க இல்லையே. நீ இந்த இடத்த பாத்துக்க, நான் தூரம் வந்துடுறேன். இந்த பால் வேற தனியா இருக்கான். இதெல்லாம் இங்க கொடுத்ததா நினைச்சுக்க, நான் வரேன். சரி, போறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போங்களேன். ஐயா என்னங்க அது? என்னங்க என்னன்னா, என்னென்ன மோட்டர் எல்லாம் போட்டுட்டு வரும்போது உனக்கு காதல் வரல. இப்ப இந்த தொப்பையும் தொந்தியமா வந்திருக்கும் போதுதான் காதல் வந்திருக்கு. இந்தா இந்த தொப்பையை நீயே வச்சுக்க. கல்யாணம் ஆனதும் ஒரு ஒரிஜினல் தொப்பையை நானே உனக்கு ஆசையா கொடுக்குறேன். மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாருங்க, இந்த வீட்ல இருந்து ரெண்டு சாமியார் இப்படி போனாங்க. அவங்க பின்னாலே போனார். அதுக்கப்புறம் காணும். என்னடா சிரிச்சுட்டே சொல்ற? முடியாது. வாங்க மிஸ்டர் குமார், என்ன விஷயம்? என் தம்பி எங்க? எவன் பின்னால போனாலும் யாருக்கு தெரியும்? மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுற, அதுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கத்தான் உன்னை இங்க இழுத்துட்டு வர சொன்னேன். அங்க பாரு, சாதாரண டேபிள் லேம்ப், ஆனா இந்த சுவிட்ச போட்ட உடனே குமார், இதே மாதிரி பல்ப உன் தாயார் தகப்பனார் பாத்ரூமுக்குள்ள பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். காலையில 6 மணிக்கு உங்க அம்மா வழக்கம் போல எந்திரிச்சு பாத்ரூமுக்குள்ள போய் சுவிட்ச போடுவாங்க, பல்ப் வெடிக்கும், உங்க அம்மா தக தக தகன்னு பத்தி எரியுவாங்க. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏன் உயிர் போறது இருக்கட்டும், முதல்ல உங்க அம்மா உயிரை காப்பாத்த முடியுதா பார். குமார், இப்ப சாயந்தரம் 5:30 ஆகுது. நாளை காலையில 6 மணிக்கெல்லாம் உன்னை விட்டுற சொல்றேன். பாலு. எஸ் சார். தம்பி, அது வரைக்கும் ஜாகிரதையா பாத்துக்க. தாகம் எடுத்தா தண்ணி கொடு, பசிச்சா புல்லு கொடுக்காத. ஓகே சார்.
நீங்க போங்க நான் மாத்திடுறேன் என்னடா சத்தம் அது ஃபியூஸ் ஆன பல்பு தூக்கி போட்டா வெடிக்காதா பண்ண இவ்வளவு பெரிய சத்தமா ஆமா இது பா இவ்வளவு பெரிய சத்தத்திலே அப்பா குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கறத அம்மா பாலுங்க அவனையும் ராத்திரி பூரா காணோம் எங்க ஜெம்ன போட்டா ரெண்டு
ராத்திரி எங்கடா போயிருந்த? சொல்ல மறந்துட்டேனே, நேத்து நீ இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து போனியா? அங்க இருந்து ரெண்டு சாமியார்கள் வெளில வந்தாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிட்டு இருந்தேனா கபால் என்ன அவங்க குரூப்ல சேர்த்துக்கிட்டாங்கப்பா. என்னத்தையும் உன கொடுத்து இதை இழுத்து பாருங்கானுங்க, ரெண்டே ரெண்டு தம்பு தான்ப்பா வலிச்சேன், நேரம் சொர்க்கத்துக்கே போயிட்டேன். காலையில முடிச்சு பாக்குறேன், இந்த நேரத்துல உன்னோட பேசிட்டு இருக்கிறேன். அது சரி, அந்த சாமியாருங்க ஏன் அவன் வீட்டுக்கு வந்தாங்க? போலித்தவம் இருக்கும் பொய்யான சாமிகளே, பொன்னும் பொருளை எண்ணும் புரட்டான ஞானிகளே, வேலிகளை விட்டு வந்து ஞானங்களை பாருங்கடா. வேண்டாத பந்தங்களை விட்டு விட்டு ஓடுங்கடா. ஹர ஹர ஹரனே சிவ சிவ சிவனே, ஹர ஹர சிவனே சொல்லுங்க, ஹர ஹர சிவனே சொல்லிட்டோம். பார்த்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது பார்த்திருக்குது, ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். பார்த்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது பார்த்திருக்குது, ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். தேடு அது கிடைக்கும், தேடல நவ்வத கிடைக்கும், தேடு அது கிடைக்கும், தேடல நவ்வத கிடைக்கும். பார்த்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது பார்த்திருக்குது, ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். கூட்டத்தில் இருக்குது நோட்டமும் பாக்குது, ஏண்டாப்பா எங்க அந்த கொல்லி வலசாமி? தாடிய மீசையும் மூடுது மூஞ்சிய, நான் தேடும் அசாமிய எங்க எப்ப பார்க்க? மௌனத்தில ஞானத்தில எல்லாம் கிடைக்கும், அட குடிக்காத வடையில குறிப்பாக தேடையில அடையாளம் கண்டேன் இல்ல, சொல்லாட்டி விட்டேன் இல்ல. காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது பார்த்திருக்குது, ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா போல கிடைக்கும், தேடு அது கிடைக்கும், தேடலன்னா போல கிடைக்கும். பார்த்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது பார்த்திருக்குது, ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ராம் ராம் ஹரே ஹரே, ராம் 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 ஹரே ஹரே, ராம் ஹரே ஹரே, ராம் 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 ஹரே ஹரே, ராம் 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 ஹரே ஹரே, ராம் ஹரே ஹரே, ராம் 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 ஹரே ஹரே, 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 ராம். உள்ளே இருப்பது யாருக்கு தெரியுமோ, உளராக எல்லாம் அந்த அப்பன் அறிவானே. அதுதாண்டா சாமி தந்த ஞானம் என்னும் ஜோதி, தேடி வந்த சங்கதிய கண்டு பிடிச்சேன். அடையின் மேல கொண்டாட்டம் தான் எப்போதும் சந்தோஷம்தான். இது போதும் இப்போதுக்கு, இனி எல்லாம் நல்லா இருக்கும். காத்திருந்தது கிடைச்சிருக்குது, நினைச்சு வந்தது நடந்திருக்குது, ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். காத்திருந்தது கடச்சிருக்குது, நினைச்சு வந்தது நடந்திருக்குது, ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஏ பாலு, அப்புறம்
ராமாஸ்வரி பையில என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா வெறும் நாட்டு வெடிக்குண்டா இருக்கு. தூக்கி பாடு தூக்கி பாடு. ஆடாத பேப்பர் நம்ம இருக்கு என்னன்னு பா. பேப்பர்ல வெடி வராதே. ராஜசேகர் உடல் ஊனமுற்றோர் பள்ளி உதகமண்டலம். ஓ, இந்த ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு நினைக்கிறேன். ஊட்டி போனா உண்மை எல்லாம் புரியும்.